நெட்டோ மார்க்கெட்டிங்கில் வந்து கார் எப்போ வாங்கணும் அதை பற்றி அன்றைக்கி பேச போகிறோம். நிறைய பேர் வந்து கார் வாங்க ரெடி ஆகிறாங்க. ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக, மக்கள்கிட்ட காட்டுறது நான் பணம் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக கார் வாங்குவாங்க. நெட்டோ மார்க்கெட்டிங்கில் ஷோ ஆஃப் பண்ணதுனால நீங்கள் வந்து பெரிய சம்பாத்தியம் பண்ண முடியாது. அப்படியே ஷோ ஆஃப் பண்ணதுனால அவங்கள கூப்பிட்டு உள்ளே வந்துடலாம், பட் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கில் நாளைக்கு போய் சொல்லுவாங்க. நிறைய கம்பெனியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சும்மா நீங்கள் பணம் போட்டு சேர்ந்தது காணான்னு சொல்லிட்டு உங்களை ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு கார் வாங்க சொல்லி, பைக் வாங்க சொல்லி அப்படி அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு உங்களை சாக அடிச்சிடணும். பிளான் பண்ணி உங்களை செய்வாங்க, கவனமாக இருக்கணும். நான் வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன், நெட்டோ கார் வாங்க போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நெட் கேஷ் கொடுத்து கார் வாங்குது ஒரு பக்கம் இருக்குது, வெறும் டவுன் பேமெண்ட்டுக்கு காரை கொடுத்து அனுப்பி விட்றாங்க. சரியா, இப்போ 15 லட்சம் வீடுனா ஒரு 80,000 1 லட்சம் கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் காட்டுறது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, எங்கள் கம்பெனி தான் கார் வாங்கி கொடுத்து அப்படின்னு காட்டுவாங்க. கம்பெனி கார் வாங்கி கொடுக்கல, கம்பெனி வந்து வெறும் டவுன் பேமெண்ட் மட்டும் கொடுத்துச்சு. வாழ்க்கை ஃபுல்லாக இஎம்ஐ கட்டுறது நீ தான் கட்டணும். நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன், வேறு யாராவது சொல்லிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் இது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. சொல்ல வேண்டிய கடமை இல்லை, யாரை நினச்சாலும் ஜனிக்காலும் சரி, எங்கே யாருக்கு எங்கே ஆப்போச்சாலும் சரி, யாரும் என்ன பிரச்சனை தெரியாது. ஆனால் சாகாதீங்க. என்ன, நிறைய பேர் இது இந்த காரை வாங்கிட்டு சாகுறாங்க, அதுக்காக சொல்கிறேன். நீ கார் வந்து டெப்ரிசியேஷனுக்குள்ளது, வெறும் இஎம்ஐ வாழ்க்கை ஃபுல்லாக கட்டுறது, வெறும் டவுன் பேமெண்ட் மட்டும் கம்பெனி கட்டுறதோ அல்லது கொஞ்சம் பணம் கொடுக்குறதோ அது கார் அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஒரு கார் ஒரு கார் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கு தகுந்தபடி நம்மகிட்ட தகுதி வேணும், அதுக்கு தகுந்தபடி இன்கம் வேணும். ஓகே, நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், உங்கள் கார் வந்து உங்களோட டோட்டல் ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதில் 15% மேக்ஸிமம் இருக்கணும், 15%, மிஞ்சி போனால் 20% கணக்கு வருவோம். நீங்கள் வந்து 1 லட்சரூபா சம்பாதிக்க ஆளாக இருக்கட்டும், மாதம் 1 லட்சரூபா வந்துட்டுருக்குன்னா மொத்தம் வந்து 12 லட்சரூபா ஆச்சு வருஷத்துக்கு. இதில் வந்து 15% அப்படின்னா ஒருங்க உங்கள் காரோட ரேட்டு 1.5 லட்சரூபா, 2 லட்சரூபாய்க்கு மேலே கார் இருக்கக்கூடாது. 2 லட்சரூபாய்க்கு எந்த காரு வரும்? யூஸ்டு கார் வரும் 2 லட்சரூபாய்க்கு. அந்த 2 லட்சரூபா 2.5 லட்சரூபாய்க்கு மட்டும்தான் கார் வாங்குறதுக்கு தகுதியானவங்க. யாருக்கு நான் 1 லட்சரூபா சம்பாதிக்கணும்னு சொல்கிறேன், இந்த 30,000 40,000 சம்பாதிச்சு வாங்கிட்டு நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதை கிட்டப்படியாக முழிப்பான் தெரியுமா? நான் அவனை பற்றி சொல்ல, நான் பேசுறது உண்மை, அது நிறைய பேருக்கு குத்தும். ஆனால் நான் பேச்சை கேட்கலன்னா மாட்டிட்டு சாவுறது நிச்சயம், அதை நான் சொல்கிறேன். இது நான் பண்ணியிருக்கேன், நான் சாவலை, நான் உஷாராக இருக்கேன். எனக்கு எவ்வளோ இன்கம் இருக்கோ அதில் என்னோடய 10% காரை தான் நான் வச்சுருக்கேன். 10% 15% என் காரு, என் வாழ்க்கையே காரு கிடையாது. எனக்கு சொந்த வீடு இருக்கணும், அந்த வீட்டு கடனெல்லாம் அடைக்கணும், அல்லது வீட்டு கடன் இருக்கலாம், சொந்த வீடு இருக்கணும், அதுக்கப்புறம் நான் காரே வாங்கணும். சொந்த வீடு கிடையாது, வாடகை வாங்கி வச்சுட்டு கார் வாங்குறது வந்து பெரிய இது கிடையாது. அதுலேயும் ஒரு பெரிய மேட்டராக போயிட்டு நான் அந்த கார் இந்த கார் இந்த மாடல்னு சொல்லிட்டு போகிறது, கார் வாங்க போகிற இடத்துல கார் சேல்ஸ்மேன் இருக்காங்களா, அவன் வந்து உங்களை ஆப்பு வச்சு விட்ருவான், இன்னும் பெரிய பெரிய தலையில் முளகரைச்சி விட்ருவான். ஏன்னா அவன் சேல்ஸ்மேனு, நம்ம சாதாரண ஆள், நமக்கு அந்த சேல்ஸ் டெக்னிக் தெரியணும். ஸோ ஒன்று சொல்கிறேன், உங்களோட இப்போ 30,000 40,000 50,000 சம்பளம்னா இதுதான் உங்களுக்கு இன்கம் அப்படின்னா நீங்கள் காரை வாங்கக்கூடாது. 1 லட்சம் 1.5 லட்சம் 80,000 கார் கிடச்சா அந்த கார் வாங்கலாம், அதுக்கப்புறம் அதோட கூட மெயின்டைன் பண்ணுற பாடு பெரிய பாடு. இது தப்பான லீடிங் பண்ணுவாங்க. என்னென்னா உங்கள் அப்ளைனு, உங்கள் கம்பெனிக்காரன், அப்ளைன்காரங்க எல்லோரும் நீ கார் வாங்கினா உங்களை சுற்றி அவ்வளோ ஒரு கூட்டம் உங்களை சேருவோம், ஒரு ரூபாயிலையும் சேர்க்க மாட்டான். நீ பிஎம்டபிள்யூவில் போய் இறங்கினாலும் சரி, அவனுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும்னு தைரியம் இருந்தால், சொல்கிறதுல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் பண்ணுவான். அவன் பிஎம்டபிள்யூவில் பார்த்து மட்டும் பண்ண மாட்டான், அப்படியே பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் செய்யணும். அந்த தைரியத்தை மட்டும் கொண்டு வாங்க. உங்கள் கோட்டை சூட்டை போட்டுக்கிட்டோ அல்லது பிஎம்டபிள்யூ போய் இறங்கிட்டோ அதனால அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படிங்கிறது கட்டம் கிடையாது. நான் சொல்கிறது நீங்கள் அதுக்காக மோசமாக ட்ரெஸ் பண்ணணும், ட்ரெஸ் பண்ணால் போகணும் அதை சொல்லலை, அது ஓகே. நான் சொல்கிறது இதுக்காக நீங்கள் லட்ச லட்சமாக சொல்ல, இந்த காரை வாங்கி கொண்டு க்ளோசிங் பண்ணலாம்னு நினைக்கிங்க தெரியுமா? அதுதான் மோசமான விஷயம் சொல்கிறேன். காரை வச்சுவர்மா, ஆனால் என்ன காரை வச்சுவர், எப்படி காரை வச்சுவர், அவன் 15 லட்சம் காரை 15 லட்சம் கம்பெனி கொடுத்துச்சான்னு கேளுங்க. இல்லை, வெறும் டவுன் பேமெண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சரி, நம்ம பண்ணுறது சேலரியா இல்லட்டா பிஸ்னஸா? நம்ம பண்ணுறது பிஸ்னஸ், பிஸ்னஸில் பணம் வரும் போகும், ஒரு மாதம் ஏறும் ஒரு மாதம் இறங்கும். அப்படி இன்றைக்கி நீ 1 லட்சம் சம்பாதிக்கினா நாளைக்கு 1 லட்சரூபா சம்பாதிக்க மாட்டான். எங்கே போய் மீட்டிங்கில் பேசினா சரி நான் 1 லட்சரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு ஒரே ஒரு மாதம் 1 லட்சரூபா வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் 15,000 20,000 செக் வந்திருக்கும். அல்லது நான் இதுவரைக்கும் 50,000 சம்பாதிச்சிருமா, ஆனால் ஒரு நாள் 5,000 10,000 13,000 12,000 தான் செக் வந்திருக்கும்.
ஆனால் வெளியே மீட்டிங்கில் அப்படி தான் பேசுவாங்க. நான் வந்து வெளியே நீங்கள் என்ன பேசிட்டு போங்க, ஆனால் நீங்கள் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். மீட்டிங்கில் பேசுகிறதே தப்பு, அந்த மாதிரி பொய் சொல்லி பேசுகிறதே தப்பு. நான் சொல்கிற அந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்க்காங்களோ அவங்க லைஃப் மாற வாய்ப்பு இருக்குது. மாட்டிட்டு முழிக்காமல் சாகிற மாட்டிட்டு முழிக்காமல் தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது, சாக மாட்டாங்க. உங்களெல்லாம் கார் வாங்கி பாருவாங்கன்னு உங்கள் கம்மிலேருந்து ப்ரெஷர் இருக்கும், நீங்கள் காட்டுறதுக்கு வேணும் அப்படின்னு. ஓகே கார் வாங்குறேன், நாளைக்கு வருமானம் வரல முன்ன பின்னாச்சுன்னா கம்பெனியில் தொட்டு தருவானா உங்களுக்கு? சரியா, திடீர்னு உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகலை, இந்த மாதிரி லாக்டவுன் ஆகி போச்சு, உங்களால் பண்ண முடியல சுச்சுவேஷன்னா கம்பெனிக்காரன் துட்டு தருவான்னு கேளுங்க. அந்த காரை மெயின்டைன் பண்ணதுக்கு உங்கள் வீட்டுக்கு செலவுக்கு வீட்டு இஎம்ஐ இதெல்லாம் கம்பெனிக்காரன் தருவானான்னு கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு தான் கார் வாங்கணும். உங்கள் அக்கௌண்டில் 8 மாதத்துக்கு பணம் கிடக்கணும். 8 மாதத்துக்குன்னா உங்களுக்கு ஒன்று ஆகி போச்சு, 8 மாதம் கொரோனா 1 ரூபா வராது அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கோ அப்படியே போகணும். என்னதுலாம் இஎம்ஐ பே பண்ணுறது, பெட்ரோல் பே பண்ணுறது, இதில் வந்து நான் அதுலேயும் ரொம்ப மோசமாக போயிட்டு நான் பெட்ரோல் கார் வாங்கலை, பெட்ரோல் வச்சுருக்கேன் பட் நான் கேஸ் வாங்கி வச்சுருக்கேன். போடுன்னு போட்டாலும் சரி, சும்மா என்ன சொல்லுவாங்க, பைக்கு பெட்ரோல் போட்டு சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா வாழ்க்கை எப்போ எங்கே போகணும்னு தெரியாது. பெரிய ஆளானா பரவாயில்ல, சின்ன ஆளானாலும் பரவாயில்ல, ஆனால் காரை வாங்கிட்டால் நான் வாழ்க்கை ஃபுல்லாக கார் வச்சுருக்கணும். இன்றைக்கி கார் வச்சுருக்கோம், மெயின்டைன் பண்ண முடியல, அப்புறம் துருத்தி கூப்பிடப்படுது, அப்புறம் நான் 10 லட்சம் கார் வாங்கினா இப்போ 5 லட்சம் போச்சா, இஎம்ஐ போச்சு, எல்லாம் போச்சு, 5 போச்சா. அவன் எவன் என்ன சொல்லுவான், எவனுக்காக வாழ்கிறன்னு, எவனுக்காக வாழ்க்கை நடத்த போகிறோம், அந்த மாதிரி வாழாதீங்க. இந்த மாதிரி காருக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தகுந்தபடி முதல்ல உண்மையிலே உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, உண்மையிலே உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தபடி வாழுங்க. என் காரை பார்த்து நிறைய சிரிப்பான், உன்னோட என்ட பெரிய கார் இருக்குமா, டே நான் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும் தெரியுமா, என் திங்கிங் என்னன்னு தெரியுமா, அது தெரியாது. ஆனால் நீங்கள் அப்படி வாழ்னீங்கன்னா பரவாயில்ல. பட் காட்டுறதுக்காக மக்களுக்கு எப்போ காட்டணும் தெரியுமா, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும்போது காட்டணும், காட்டுறதுக்கு மட்டும்தான், உள்ளே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற பாட்டாதீங்க. நிறைய பேர் கூட பேசுகிறேன், நிறைய லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ், அவங்க கூடலாம் பேசும்போது தெரியும் உடஞ்சி போய் இருப்பாங்க உள்ள. ஓகே, நான் உங்களை சொல்லி காட்டணும்னு நினைக்காதீங்க, நான் என்ன சொல்லுறேன்னா உண்மை இது. நீங்கள் அப்படியேப்பட்ட ஒரு ஆளாக ஆகாதீங்க. சரியா, ஷோ ஆஃப்காக கார் வாங்குறதும், ஷோ ஆஃப்காக பைக் வாங்குறதும், ஷோ ஆஃப்காக பெரிய பெரிய வீட்டில் போய் இருக்கிறது, வாடகை வீட்டில் போய் இருக்கிறது, அதை கொடுக்க முடியாமல் முழிக்கிறது, அன்னன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறது, இவங்கனையாவது பிச்சை எடுத்து எப்படியா ஜாயின் பண்ணுறியா கம்மில் அப்படின்னு அப்படி தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வாழ்ந்தீங்கன்னா போடா வரணவாரிட்ட போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட ஒருத்தர் சார், உங்கள்கிட்ட நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன், சரி உங்கள் ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், அப்புறம் இல்லை இப்போ ஜாயின் பண்ணுவான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் என்ன சேர்ந்த ஒரு இல்லை, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருங்க போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டேன்னு சொன்னாங்க. பணத்துக்காக நான் ட்ரைனிங் பண்ணுறவங்க இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது நான் எல்லாம் பார்த்தேன் இது தேராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க, யோசிச்சுட்டு நம்ம பிறகு இன்னொரு தடவை வாங்க போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டேன். 1000 ரூபா வாங்கிட்டு தான் நான் வந்து கோச்சிங் பண்ணேன், அதுக்கப்புறம் அனுப்பிவிட்டேன், அதுக்கப்புறம் நான் ஃபீஸ் வாங்கல. ஐ எம் வெரி கிளியர், என் தொழிலில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இவன் வந்து இவனுக்கு என் கோச்சிங் ரெடி ஆகுமா, இவன் படிப்பானா, இவன் தேர்வானா, என் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டானா, பணத்தை வாங்கிடுவான் ரைட்டு, ஆனால் என் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டானா, என் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டானா, அந்த மாதிரி லூசு பேரெல்லாம் கூட்டி வச்சு என் கதை நடக்கக்கூடாது அப்படின்னு நான் முதல்ல பேசும்போது தெரியும் எனக்கு. நீங்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி வருமானத்துக்கு உள்ளே உங்களால் செலவழிக்க முடியும், உங்களால் சேவிங் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு மேட்டரில் இருந்தீங்க அப்படின்னா எவன்ட்டனாலும் கெத்த பேசலாம், டே இதுதான் பிஸ்னஸ், பண்ணுனா பண்ணலட்டா போடா அப்படின்னு பேச முடியும். சோத்துக்கு வழியில், வாடகைக்கு வழியில், காருக்கு இஎம்ஐ கட்டணும், பெட்ரோல் பம்ப் கட்டணும், பிச்சை எடுக்க தான் செய்யணும். உங்களோட இன்கம் வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் உண்மையிலே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, ஒரு சொத்து வாங்க, வீட்டில் நகை வாங்கி கொடுங்க, போதுமான அளவு சேவிங்கில் பணம் வைங்க, ஒரு 8 மாதத்துக்கு பணம் வச்சுருங்க, வீட்டுக்கு தேவையான அசட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க, வீட்டு தேவையான பொருள், அதெல்லாம் கார் வாங்குறது முக்கியம் இல்லை, ஒரு பைக் வாங்கிட்டு போகலாம், டே என்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியும், உங்கள்ட காட்டணும் தேவையில்லை அப்படின்னு கண்டிப்பாக. ஏன்னா உலகமே அப்படி தான் இருக்குது, இப்போ இதில் எந்த இதுவும் கிடையாது. எனக்கு ஒரு இதில் கேட்டுப்பப்போ சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் அந்த வில்லு கண்டிப்பாக, அது ஏன்னா அந்த ஷோ ஆஃப் அந்த மாதிரி இது அந்த மாதிரி மியூசிக் அதெல்லாம் போட்டு கரெக்டாக கொண்டு கொடுக்கணும், அப்போ தான் அது ஓடும். ஏன்னா மக்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஒரு கிராண்ட் ரிச் ஃபீல் இருக்கணும், அப்போ தான் பார்ப்பானுவேன். போகடா லூஸ் போயிலுள்ள, நீங்கள் பார்த்தா பார்க்கணும் போகடா, ஏன்னா எனக்கு அந்த மெசேஜ் சொல்லணும், அது முக்கியம். அந்த மாதிரி நானும் பண்ணால் நிறைய பேருக்கு ரீச் ஆகலாம். ஆனால் புரியுதா, ஷோ ஆஃப் வந்து உலகத்தில் எதிர்பார்க்கப்படுறது, ஆனால் நீங்கள் அந்த விட்டல் பூச்சில் வந்து மாட்டிக்கிடாதீங்க இல்லையா, விளக்கு மாதிரி எரியும், அப்படியே போய் பார்த்தா அந்த விட்டல் பூச்சி வந்து விளக்கு மாட்டிக்கிடுவோம்னு சொல்லுவாங்க, என் விளக்கில் போய் எரிஞ்சு உள்ளே விழுந்துடும், எண்ணெயில் போய் விழுந்துடும்,
நீங்கள் வந்து உலகத்துக்கு வந்து நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, காட்டுறேன் பண்ணு உள்ள போயிருந்தீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் மாதம் 5 லட்சம் சம்பாதிச்சா தான் என்னாச்சு, 60 லட்சரூபா, 60 லட்சரூபாவில் 10% என்ன, 10 லட்சரூபா, 60 லட்சம் சம்பாதிச்சா தான் ஒரு 10 லட்சரூபா கார் வாங்க முடியும் நீங்கள். அப்போ அதுதான் கரெக்டான வழி. நான் மொத்த வேல்யூ சொல்கிறேன், மொத்த வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் 50,000 10 லட்சரூபா கார் வாங்கிட்டு வந்துடுவான், அப்புறம் மாதம் மாதம் அது இஎம்ஐ கட்டங்கட்டில் டங்கு வர வந்து போயிடும், தெருவுக்கு வரது உறுதி. அப்ளை நிப்ளை எவனாலும் சரி, கார் வச்சுருக்கான என்ன இன்கம் என்ன எதுன்னு பாருங்கள். அல்லது வேறு இன்கம் வரலாம், வேறு பிஸ்னஸ் இன்கம் வரலாம், ஒய்ஃப் வேலைக்கு போகலாம், ஃபேமிலி சொத்து இருக்கலாம், அது ஓகே. ஆனால் இதை நட்டு நம்பி இருக்க, ஆனால் இதை நம்பி காரை காட்டி தான் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னா சங்கு நிச்சயம். ரெண்டாவது, இந்த காரை காட்டி தான் க்ளோஸ் பண்ண போனால் இந்த கல்ச்சர் இருக்கலாம், இந்த 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 உருவத்தை காட்டி, இந்த காரை காட்டி, ஆளை மயக்கி இந்த மாதிரிலாம் பண்ணுறது இருக்கலாம். இதுக்கு இந்த கல்ச்சர், இந்த இந்த ஒரு ஒரு கல்ச்சர் உருவாக்குறான் தெரியுமா, அது அவன் அப்படி பண்ணுவான், அவன் டவுன்லைன் பண்ண சொல்லுவான் அப்படி. உங்களுக்கு தெரியும், இப்போ சூர்யான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து, ஏ பைக் வாங்க பைக் வாங்க, அப்போ தான் எல்லோரும் க்ளோஸ் பண்ணணும், பைக் வாங்கி அவன் தள்ளி கட்டி, அதுவும் எல்லாம் ஹைஃபை பைக்கு, சோத்துக்கு வழி கிட்ட தான் நான் ஹைஃபை பைக், அது இஎம்ஐ கட்ட முடியாமல் அது காணாதுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரன் என் டவுன்லைன் எல்லாம் என் பணத்தை கொடுன்னு பிடி சண்டையை போட்டு அடித்து ரத்த காயப்பட்டு, அதுக்கு அந்த அந்த நிலமையில் இருந்து என்கிட்ட கன்சல்டிங் கால், குரு பூர்ணிமா அன்னைக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுங்கட்டு என்கிட்ட எனக்கு கன்சல்டிங் கால் வந்து, அது என்ன நேரம் பாருங்கள், அந்த குரு பூர்ணிமா ஃப்ரீன்னு வச்சுங்கண்டு என்கிட்ட ஃப்ரீயாக பேச முடிஞ்சு. சொன்னேன் காரி மூஞ்சில் துப்பு, இதில் ஒரு கம்பெனி கம்பெனி சரியாக தப்புன்னு சொல்ல வரல, இன்னும் அப்ளைன்லாம் இருக்கானு தெரியுமா, இந்த மாதிரி இந்த மாதிரி திருட்டு பயிர்கள் கூடலாம் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, ஊரை ஏமாத்துகிற பயிர்கள் கூட பிஸ்னஸ் பண்ணாதீங்க சொல்லி சொல்லி அந்த கம்பெனியை விட்டுட்டு, அதுக்கப்புறம் மாட்டிட்டு முழிக்கும் போது ஒரு அப்ளைன் வரல, எல்லாம் கை கழுவி விட்டான், உன் பிரச்சனை நீ பார்த்துக்கணும், நான் திங்கிறதுக்கு மட்டும் தெரியும், நீ நீ பணம் பண்ணதெல்லாம் அதை நான் திம்பேன், ஆனால் உனக்கு பிரச்சனை நீ பார்த்துக்கான்னு சொல்கிறானோ, அவனை விட்டுருங்க. ரெண்டாவது வந்துட்டு, அதுக்கப்புறம் நான் வேறு கம்பெனி பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணி, அந்த கம்பெனியில் அப்ளைன் என்னென்னா இவருக்கு தங்கிறதுக்கு வீடுக்கு வீட்டுக்கு பணம் கொடுத்து, எல்லோரும் அப்ளைன்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து, பைக்கு எவன் கம்பெனியில் காட்டுறதுக்கு வாங்கின பைக்கு இவங்க இஎம்ஐ கொடுத்து, இந்த மாதிரி சப்போர்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ் சரியா, உண்மையிலே டவுன்லைனுக்கு பணம் கொடுக்குற பணம் கொடுக்குற ஒரு ஒரு அப்ளைன் இருக்கணும். பணம் கொடுக்குறதுனா ஹெல்ப்பில், ஏன்னா அவங்களெல்லாம் சாப்பிட முடியாது, இப்போ கஷ்டப்படுவாங்க, அவங்க அவங்கள ஏற்றி கொண்டு வரதுக்கு டாடா சுமாவில் போட்டு நிறைச்சி கொண்டு போயிட்டு பிரியாணி கிரியாணி கோழி பிரியாணி கொட்டரை வாங்கி கொடுத்து நடத்துகிற, நான் அந்த அந்த பணம் போடுற சொல்லலை, உண்மையில் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, இன்றைக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு வருவாங்க அப்படின்னு. நான் சொத்துக்கு வழி இல்லாதப்போ 5000 சம்பளம், சொத்துக்கு வழி இல்லை சொல்லியிருக்கேன், எங்கள் 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 என் தங்கச்சி மாப்பிள்ளை 20,000 கொடுத்தாரு வீட்டுக்கு டெபாசிட்டு, அதுக்கு வாடகை கொடுக்க மாட்டேன், ஒரு ஓட்ட வீடு மழையெல்லாம் ஒழுங்கி ஒழுகிட்டு இருக்கும், ஏதோ தேத்துனோம், என் மாமியார் வீட்டில் தான் கேஸுக்கு பைசா, மற்ற பைசாவில் ஒரு 5000 வச்சு நான் இதாக பண்ண முடியும், கிளம்பி முடிச்சு அப்படி கஷ்டப்பட்ட இடத்துல உதவி பண்ணாங்க எனக்கு, இன்றைக்கி அப்படி உதவி பண்ணலாம் நமக்கு, ஏன்னா நாளைக்கு அவங்க வளர்ந்து நிற்கும்போது அவங்க 4 பேருக்கு உதவி பண்ணுவாங்க, இது கல்ச்சர். ஆனால் இதெல்லாம் விட்டு விட்டு ஷோ பண்ணதுக்கும் காரை வாங்கிறதுக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கும் தோரணையை போய் காட்டுறதுக்கும் பண்ணாதீங்க, மாட்டிட்டு முழிக்க போகிறீங்க, மாட்டிட்டு முழிக்கும்போது சாவு நிச்சயம். நான் சொல்கிறதான் கேட்காம அவன் லூசு போயிடா, அவன் சொல்கிறத கேட்காத, நான் அப்ளைன்னு சொல்லுதான் கேளுடான்னு சொல்லி அவன் எவன் சொன்னாலும் கேட்டு காரை வாங்கிட்டு நான் சொல்கிற கணக்குக்குள்ளே வராமல், உங்களோட மொத்த ஆனுவல் பணம் கணக்கில் வராமல் நீ காரை வாங்கின பைக்கை வாங்கின ஊருகா ஊருக்காரன் காட்டுறதுக்காக நீ எக்ஸ்பென்ஸ் பண்ண அப்படின்னா ஒரு காலம் என்னை நினைப்பேன், எங்கெங்கேருந்துலாம் ஒரு ரத்தம் வரும், எங்கெங்கெல்லாம் வரும்னு சொல்ல மாட்டேன், ரத்தம் வரும், சாவு நிச்சயம், அப்போ தெரியும். சிங்கம் சிங்கலாக தான் வரும்.